அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம தமிழகத்தின் மத்திய பகுதியாம் திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 8 கிலோமீட்டர் பயண தொலைவில், பஞ்சபூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 3 கிலோமீட்டர் பயண தொலைவில் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனை மத்தியில் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமான வீடு மற்றும் வீட்டுமனை பிரிவுகள். முழு விவரத்திற்கு வாங்க ஒரு சுற்றுலா போகலாம். ஹாய் விவஸ், எல்லாருக்கும் இன்பமான இனிமையான காலை வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன், எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. எல்லோரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவாக எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, தை மாதம் பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லி நம்ம பல காலங்களில் நம்ம மூதாதையர்கள் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே நல்ல விடமாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். நம்ம சைட்டில், நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய வீடு லேண்டு சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறையவே சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ்லாம் வராங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லேயும் சொன்னாங்க, நேர்லேயும் சொல்லியிருக்காங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக மூவ் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் திருச்சியில் எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டான வீடு எங்கே இருக்கும், பெஸ்ட்டான லேண்டு எங்கே இருக்கும், எல்லாத்தையுமே தேடி தேடி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியதுனால் எங்ககிட்ட ஜஸ்ட்டு கால் பண்ணி எந்த இடத்துல உங்களோட நீடு என்ன, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எங்கே லேண்டு வேணும், எங்கே வீடு வேணுன்றத சொன்னாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சொல்யூஷனாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக எங்கள் சேனல் மூலமா உங்களுக்கான சொத்து நல்லபடியாக அமையும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு மேஜரான ஒரு ப்ராஜெக்ட், நம்மளோட கம்பெனியில் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ப்ராஜெக்ட், திருச்சியிலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு ரியல் எஸ்டேட்லேயே ஒரு சேஞ்ச், நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இண்டிவிஜுவல் பிளாட்ஸுக்கு இந்த அளவுக்கு யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான எலிவேஷன் ஒர்க்கை பண்ணி உள்ளுக்குள்ளே பிளாட் பிரித்ததாக இருக்கட்டும், அம்யூனிட்டிஸ் அவைல் பண்ணுறது, இந்த அளவுக்கு யாருமே பண்ணாத மாதிரி ஒரு எக்ஸலண்டான சைட்டு, அதுவும் திருச்சி சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேஜராக அமைஞ்சிருக்கக்கூடிய திண்டுக்கல் பைபாஸ் ரோடு. திண்டுக்கல் பைபாஸ் ரோடை பற்றி சொல்லணுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திண்டுக்கல் பைபாஸ் ரோடு தான் மேஜரான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் மோட்டார் வெஹிக்கிள்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய மேஜரான ரோடுங்க. நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸும் இதே ரோட்டில் தான் இருக்குங்க. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எடுத்ததுமே உங்களுக்கு பெரிய அகிஸ்டோன்ற ஒரு பெரிய கல்யாண மண்டபம் போகும். அகிஸ்டோ கல்யாண மண்டபம் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் ரயில்வே சொசைட்டி மண்டபம் போகும். அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா நேஷ்னல் காலேஜ் இருக்குது, திருச்சியிலே ரொம்ப பழமையான காலேஜ் நேஷ்னல் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதை தாண்டி வந்தோன்னா நெக்ஸ்ட்டு ஆக்சினா கஸ்டர்ஸ்னு சொல்லி ஆக்சினா ஷோரூம் இருக்கும், அது இல்லாமல் ஹூண்டாய் ஷோரூம் இருக்கும், டாட்டா ஷோரூம் இருக்கும். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதை தாண்டி ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாக்கா ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அவங்களே பிஎட் எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி வந்தீங்கன்னா ப்ராட்டியோ ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும், உங்களுக்கு வாகன பரிசோதனை பண்ணுற இடம். அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கும், அதை தாண்டி வந்தீங்கன்னா நம்மளோட சைட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான செம்மையான ஒரு லே அவுட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட் டிடிசிபி அப்ரூவ்டு, அது மட்டும் இல்லாமல் ரகா அப்ரூவ்டையும் எடுத்து 100% உங்களுக்கு லீகலில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு எக்ஸலண்டான லேண்டை கொடுக்க போகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு தாங்க திருச்சிலேருந்து மணப்பாக போகக்கூடிய திண்டுக்கல் பைபாஸ் ரோடு. இந்த ரோடு கரெக்டாக நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ரோடை பார்த்திங்கன்னா தெரியும், ஹைவே ஃபுல்லாகவே நேஷ்னல் ஹைவே மேலே அமைஞ்ச ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் தாங்க இது. ஃபுல்லாகவே உங்களுக்கு 24/7 இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் மூவிங் இருக்கும், எப்போவுமே வந்துட்டு பீக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு என்ன ரீசன் பார்த்தா, நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை தாண்டி போனால் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே உங்களுக்கு கேக் காலேஜ் வந்துடும். அதை தாண்டி போனாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் போகும், அக்ரிகல்ச்சர் காலேஜ் போகும். ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் காலேஜஸ் இருக்கக்கூடிய கோடுன்றதுனால ரொம்பவே பீக்கான கோடுங்க. அந்த கோட்டு மேலே தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. சைட்
சைட்டோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குவீங்க. சைட்டுக்கு வேலை ஓடிட்டு இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு திருச்சியில் இது வரைக்கும் யாருமே பார்த்துக்காத யாருமே செஞ்சுக்காத அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஃப்ரண்ட் ஆர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆர்சி டிசைன் பண்ணி பக்காவான காட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து கான்கிரீட் போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மட்டுமே நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோங்க. அந்த மாதிரி அழகாக உங்களுக்கு பெருசாக கிராண்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரோட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இது ஹைவேவோட இடம் தாங்க. நம்ம இந்த இடத்துக்கு மண் போட்டு வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதிலேருந்து ஃபுல்லாகவே அப்ரோச் வந்துடும். அப்படியே ஹைவேலேருந்து ஸ்ட்ரைட்டாக சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னில் ஒரு வே கொடுக்குவோம், அவுட்டுக்கு ஒரு வே கொடுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பில்லர்ஸ் போட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் நேம் போர்டு பெருசாக வந்தது. இந்த நேம் போர்டு பக்கத்துலேயே சுற்றி உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கி சேர்த்து கொடுக்குவாங்க. ஸோ உங்கள் கேனல் ஒன்று அடியில் போகுது, என்ட்ரன்ஸ் கேனல் ஒன்று அடியில் போகுது, கேனல் மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே வாக்கிங் ட்ராக் மாதிரி கொடுத்துருக்கோம். கவுண்டாக செம்மையாக இருக்கும். பக்கவாக சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. திருச்சியில் இந்த ரோட்டில் யாருக்கு ஆசானாகும் நம்ம இடத்துக்குள்ளே வந்து பார்க்காம கண்டிப்பாக போக மாட்டாங்க, அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட 60 ஏக்கர் கிடங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 650 பிளாட் பக்கம் நாங்கள் இதில் போட்டுட்டு இருக்கோம். ஒர்க்கு ஓடிக்கிட்டே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு சைட்டோட எலிவேஷன் காட்டணும் இல்லைங்களா, அந்த எலிவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த எலிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்க இடத்துக்கு தான் உங்களுக்கு பேசுகிறேன். மேலே ஆச்சு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கம்பி எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க. பார்த்தாலே தெரியும். நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறது ஹைவே, திருச்சி திண்டுக்கல் நேஷனல் ஹைவேவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க கம்பி எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்கோன்னு. கம்பியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே குவாலிட்டியான கம்பிங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு கேனல் ஒன்று போகுது பாருங்கள், அதுக்கு மேலே உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் மாதிரி பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே ரோடு அப்ரோச் கொடுத்து சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் செம்மையாக. இப்போ சைட்டுக்குள்ளே பார்க்குவோம், உங்கள் கண்ணுக்கு காம்பவுண்டு தெரிகிற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 ஏக்கர்ஸ் இடம். 60 ஏக்கர்ஸ் இடத்துல வந்துட்டு 650 பிளாட்டுக்கிட்ட போடுவோம். இப்போ தான் ரோடு ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கான்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ கான்கிரீட் ரோடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுக்குவோம். ட்ரைனேஜ் சிஸ்டமாக ரொம்பவே பக்காவாக பண்ணி கொடுக்குவோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணு தெரியும், அழகாகவே ரெண்டு சைடும் கான்கிரீட்லேயே வால் கட்டி நடுவில் உங்கள் கேப் விட்டு வாட்டர் லைன் போகிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ரோடு பொசிஷன்ஸ் உங்களுக்கு பிரிச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் இந்த மண் முட்டு கொட்டி இடத்துலலாம் ரோட் பொசிஷன்ஸ் வருது. எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தாங்க பக்காவாக கொடுப்போம். காம்பவுண்ட் வாலை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக போடுற மாதிரி ரெடிமேட் ஸ்லாப் கிடையாது, இன்டர்லாக்கிங் காம்பவுண்ட் வால். ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்லாக்கிங் கல்லில் கட்டி குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வாலுக்கு மேலே ஃபென்சிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ அப் டு 78 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அண்டு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேக் வியூ தெரியும். ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த சைடு உங்களுக்கு சில பில்டிங்லாம் தெரியும், அதுதான் கேர் காலேஜோட யூனிட்டு. ஃபுல்லாக கேர் காலேஜ் நம்ம சைட்லேருந்து ரொம்பவே பக்கம். ஆப்போசிட்டில் தெரிகிற இடம் வந்துட்டு வாக சந்தை போடுவாங்க, சந்தை போடுற இடம். ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா. சுற்றி மெயினான சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான சைட்டு இனிமேல் அமையாது எங்களுக்கே கஷ்டம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் அம்யூனிட்டிஸ் பண்ணுவாங்க.
ஒரு லே அவுட் போட்டால் ஒரு இடம் போட்டோன்னா ஜஸ்ட்டு கல்லை ஊன்னா போதும், அதை விற்றுட்டு வெளியில் போயிடலான்னு நிறைய பேர் நினைக்கிற இந்த காலத்துலேயும் நம்ம கம்பெனியோட எம்டி எப்போவுமே வந்துட்டு ஒரு இடத்த போட்டோன்னா அதில் பீப்புள்ஸ் குடி வாங்கணும், அவங்களுக்கு ஏற்ற எல்லா இடமும் இருக்கணுன்றதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அம்யூனிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேஜர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி பற்றி எந்த கவலையும் கிடையாதுங்க. ஏன்னா ஃபுல் 60 ஏக்கர் சைட்டுமே காம்பவுண்ட் பண்ணி வைக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேலே ஃபென்சிங்கோட சேர்த்து பண்ணி வைக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டு பெரிய ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் பண்ணி வைக்கோம். உங்களுக்கு இப்போ என்ட்ரன்ஸில் வந்து இன் ஒரு வேவாகவும் அவுட் ஒரு வேவாகவும் தனித்தனி செக்யூரிட்டி கேபின் கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுக்குவோம். அது இல்லாமல் சைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு சேஃப்டி பற்றின எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வைடான ரோட்ஸ் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குங்க. 40 ஃபீட்டு 30 ஃபீட்டு 24 ஃபீட்டுன்னு நல்லா வைடான கான்கிரீட் கோடு, அது இல்லாமல் ஒரு 70 ஃபீட் கோடு வரைக்கும் போடுற மாதிரி பெரிய கான்கிரீட் ரோட்ஸ் போட்டுருக்கோம். எதுவுமே தாக ரோடு கிடையாது. நல்லா ஹைட்டாக ஐஸ் பண்ணி நல்லா ஒன்று ஜெல்லியாக டம்ப் பண்ணி 5 இன்சஸ்க்கு மேலே திக்னஸ் போட்டால் எக்ஸலண்ட்டான கான்கிரீட் கொடுங்க. மெயினாக இன்னொன்று ட்ரைனேஜ் சிஸ்டம். நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இது ஒரு மேஜர் கம்யூனிட்டி. அடுத்து என்ன தேவைப்படும், சில்ட்ரன் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு பார்க்ஸ் இருக்கணும். அதேமாதிரி பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்க விளையாடுறது காகவே உங்களுக்கு வாலிபால் கிரவுண்ட் பண்ணுவோம். பாஸ்கெட் பாலுக்கு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட்பாலுக்கு ஒரு சின்னதாக ஒரு 7 to 7 மெம்பர்ஸ் விளையாடுற மாதிரி ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒன்று பண்ணி கொடுக்குவோம். இது இல்லாமல் ஷெட்டில் காக் பண்ணி கொடுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் தனியாக பெரியவங்க யோகா பண்ணுறதுக்காக ஒரு யோகா ஹாலையும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு மல்டி பர்பஸ் ஹால், கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு இது எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த சைட்டில் பண்ணி கொடுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் சைட்டில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட் பொசிஷன்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். ஈபி லைன் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ லைட்டிங் பொசிஷன்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ககா அப்ரூவ்டு எல்லா விதமான அம்யூனிட்டிஸோடையும் அமைஞ்ச ஒரு எக்ஸலண்டான லே அவுட். நம்மளோட லே அவுட்டோட ஃபுல் வீடியோவும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. இதில் என்னால் முடிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேங்க. ஆனால் நான் கொடுத்த விஷயத்தை தாண்டி இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இதை எல்லாமே நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த இடம் ஒரு எக்ஸலண்டான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், எவ்வளோ பக்கத்தில் இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, எவ்வளோ பக்கத்தில் இருக்குது ரெசிடென்சி, இருக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ அழகாக கேட்டட் பண்ணியிருக்கும், நீங்கள் வீடு கட்டி இதில் குடி வாங்க முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்க முடியுமா, சேஃப்டியாக இருக்குமா, இது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்டான இடம். இதில் நான் உங்கள் வீடியோ ஃபுல்லாக சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். எடுத்ததுமே நம்ம சொன்ன மாதிரி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த சைட் அமைய போகுதுன்னு நான் எடுத்ததுமே சொல்லியிருப்பாங்க நம்ம வாய்ஸில். அப்போ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கே டவுட் வந்திருக்கும், ஏன்னா இது திண்டுக்கல் பைபாஸில் இருக்குது, பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் மதுகை பைபாஸில் இருக்குது, அதுக்கு இருக்குது எங்கள் கனெக்ஷன் வந்துச்சுன்ற மாதிரி டவுட்ஸ் கூட வாங்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட் பண்ண அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக கனெக்டிவிட்டி கருவு பைபாஸ் வரைக்கும் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பைபாஸ் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம பிராட்டியூர் வழியாக, பிராட்டியூர் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக உகையு வெக்கலையம்மன் கோயில் இருக்குங்களா, அந்த லைனில் டச் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக குடமுகத்தில் போய் ஜாயின் பண்ணி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ரோடு போட்டுருக்காங்க. இந்த ரோடு ப்ராஜெக்ட் மட்டும் இங்கே கம்ப்ளீட் ஆகி வந்துச்சுனாக்க ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. திருச்சியில் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க இடம் எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூரை சுற்றி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 to 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சைட் போட்டோம். நீங்களுமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஏன்னா அந்த சைட்டை நம்ம போட்ட ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே 1 டேயில் 82 பிளாட் க்ளோஸ் ஆச்சு. மொத்தமே 87 தான் போட்டோங்க. இப்போ அதில் வெறும் 2 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெசிடென்ஸ்க்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சருக்கு அப்படி தான் போகும். நம்ம எல்லாருமே இந்த க்ரோத்தை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸை சொன்ன மாதிரி சென்னையில் இருந்த கோயம்பேடாக இருக்கட்டும், மதுரையில் இருந்த மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்போ அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த ஏரியா ஆக்சுவலாக அந்த பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் நமக்கு. ஏன்னா இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜஸ் ரெசிடென்ஸ் ஏரியா எல்லாமே இருக்கக்கூடிய மெயின் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகணுன்னாலும் இந்த சேம் கோடையே நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஈஸியாக போயிட முடியும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா இடத்துக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு ஏற்ற இடம், ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெசிடென்ஸ் ஏரியா எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு பிரைமான இடங்க. இந்த சைட்டை வர 31ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ லான்ச்சிங் ஃபங்க்ஷனுக்கு நான் உங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணுறேன். லான்ச்சிங் அப்போ உங்களுக்கு இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லே அவுட் என்ன,
வே டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனிலேருந்து நம்ம வாகன வசதி பண்ணி கொடுக்குங்க, நீங்கள் வந்து சைட்டை பார்க்கலாம். மெயினாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் புரோக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நேராக வந்து இடத்த பார்க்கும்போது லோக்கலில் இருக்க புரோக்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கம்பெனி மூலமா உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுங்க. அது மட்டும் வகாதமாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து இது மாதிரி எக்ஸலண்டான லேண்டு வீடு அது இல்லாமல் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமான தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் வேறு என்ன நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணுன்றதை சொல்லுங்கள். மெயினாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.